வெல்கம் டு சினிக்கரி தமிழ். இந்த வருஷம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே முக்கியமான வருஷம்னு சொல்லலாம். ஏன்னா ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்க பல படங்கள் இந்த 2015 தான் ரிலீஸ் ஆகுது. அது என்னென்ன படங்கள்னு இப்போ நம்ம பார்க்கலாம். என்னை அறிந்தால் நம்ம தலை அஜித் படம்னா எப்போவுமே மாசாக இருக்கும். அதே மாதிரி கௌதம் மேனன்னா எந்த ஹீரோவாக இருந்தாலும் தனக்கேற்ற மாதிரி மாற்றிடுவார். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற என்ன இருந்தால் படம் எப்படி இருக்குன்னு தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப அவரோட காத்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, வாரண வைரம் படத்துக்கு பிறகு கௌதம் ஹாரிஸ் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்குது இந்த படத்துக்கு கூடுதல் பலம்னு சொல்லலாம். தனுஷ் கேவியானந்த் கூட்டணியில் வெளியாக இருக்கும் இந்த படமும் இந்த வருஷத்தின் ரொம்பவே முக்கியமான படம்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே வெளியான அனேகன் ட்ரெய்லர் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. அது போலவே டங்காமாரி பாடலும் பட்டி தொட்டியங்கும் சூப்பர் ஹிட் ஆயிருக்கு. கமல் படம்னாலே எப்போவுமே வித்தியாசமாக தாங்க இருக்கும். இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் ரெண்டுமே ரசிகர்களை பிரமிக்க வச்சதுன்னு சொல்லலாம். கூடிய சீக்கிரமே வெளியாக இருக்கிற இந்த படத்தை ரசிகர்கள் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்துட்ருக்காங்க. கடந்த 2 வருஷத்தில் ரொம்பவே பாப்புலரான ஹீரோவான சிவகார்த்திகேயன் பண்ணுற முதல் ஆக்ஷன் படம் காக்கி சட்டை. தனுஷ், அனிருத், துரை, செந்தில்குமார்னு எதிர்நீச்சல் போட்ட கூட்டணி இந்த முறை காக்கி சட்டையை மாட்டியிருக்காங்க. இந்த படமும் அதே போல் பெரிய ஹிட் ஆகுமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். கடந்த வருஷம் வெளியான சூர்யாவின் அஞ்சான் படம் எல்லா தரப்பு ரசிகர்களையும் திருப்திப்படுத்தலை. அதனால் இந்த வருஷம் எல்லாருக்கும் பிடித்த ஒரு படத்தை கொடுக்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்கார் சூர்யா. வெங்கட் பிரபு சூர்யா கூட்டணியில் உருவாகி கொண்டிருக்கும் இந்த படம் கண்டிப்பாக மாசாக இருக்கும்னு நம்பலாம். மோகன்லால் மீனா நடிப்பில் 2013 வெளியான திருஷ்யம் கேரளாவில் எல்லா ரெக்கார்டையும் பிரேக் பண்ண ஒரு படம். ஏற்கனவே தெலுங்கு மற்றும் கன்னடத்தில் ரீமேக் ஆகி சூப்பர் ஹிட் ஆன இந்த படத்தின் தமிழ் வெர்ஷன் பாபநாசத்தில் உலகநாயகன் கமல் மற்றும் கௌதமி நடிக்கிறாங்க. திருஷ்யம் போலவே இந்த படமும் கண்டிப்பாக ஹிட் ஆகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. பாலா இயக்கத்தில் சசிகுமார் வரலட்சுமி நடிப்பில் வெளியாக இருக்கும் இந்த படம் ரொம்பவே வித்தியாசமான படம்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்தோட கதைக்களம் தமிழகத்தின் பாரம்பரிய கலையான கரகாட்டம் பற்றியது. தமிழ் சினிமாவின் தலைசிறந்த இயக்குநர்களில் ஒருவரான மணிரத்னம் தமிழில் கடந்த பல வருடங்களாக எந்த ஹிட் படமும் கொடுக்கலை. இந்த சூழ்நிலையில் துல்கர் சல்மான் நித்யா மேனன் நடிப்பில் வெளிவர இருக்கும் ஓகே கண்மணி அலைப்பாயுதை போலவே ஒரு ரொமான்டிக்கான படம்னு சொல்கிறாங்க. துப்பாக்கி கத்தி ரெண்டு படத்துலையும் விஜய் சொன்னது I'm waiting. ஆனால் இந்த படத்துக்கு தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே வெயிட்டிங் சொல்லலாம். சிம்புதேவன் முதல் முறையாக விஜய் மாதிரி பெரிய ஹீரோ கூட சேர்ந்து பண்ணுற இந்த படம் நம்ம விஜய்க்குமே ரொம்பவே முக்கியமான படம்னு சொல்லலாம். பல சர்ச்சைகளுக்கு பிறகு வெளியாகி ஹிட்டான விஸ்வரூபத்தின் 2வது பாகமான இந்த படம் கமல் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்கள் அனைவருமே ரொம்பவே அவரோடு எதிர்பார்க்கிற படம்னு சொல்லலாம். இது மட்டுமல்லாமல் கார்த்திக்கின் கொம்பன், சிம்புவின் வாலு, இது நம்ம ஆளு, தனுஷின் மாரி, விஜய் சேதுபதியின் ஆரஞ்சு மிட்டாய், நானூறு ஓடிதான் போன்ற நிறைய படங்கள் ரசிகர்களின் எதிர்பார்ப்பில் இருக்குது.